ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विखनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडेसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுவும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரில் சுடரடி துயதன்மனே எங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் தூப்புல் நிகமாந்த மகாதேசிகனுடைய அற்புதமான அனுபவம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாத பத்தி நாத படலம் நிறைவுறுகிறது. 480 பாசுரங்களோடு இந்த நாத பத்தி முடிவடைகிறது. 100 பாசுரங்களை நாம் அனுபவிக்கிறோம். இப்பொழுது 471 பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். இதுவரை சரணாகதியை பற்றி பேசி வந்த சுவாமிகள் சரணாகதி அனுஷ்டித்த பிறகு செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம், கிருத கிருத்தியராய் இருக்கிறார் என்ற நிலையிலே உத்தர கிருத்தியம் எனப்படும் பிற்பகுதி நிகழ்வுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அழகாக பாதுகாதேவியினுடைய திருவடிகளிலே பிரார்த்திக்கிறார். கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லுகிறார் என்று தோன்றுகிறது. கற்க கசதர கற்க கற்பவை கற்க கற்றபின் நிற்க, அதுதான் உத்தர கிருத்தியமோ என்று தோன்றுகிறது. சரணாகதி பைகள் சரணாகதி செய்த பிறகு பிரபன்னர்களுக்கு என்ன காரியம் இருக்கிறது? மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரை சரிந்து கொண்டு ஐம்பல தகத்தறக்கி காம்பர தலை சிறைத்து கடைத்தல இருந்து வாழும் சோம்பர் அந்த சோம்பரை உகத்தி போலும் என்று பேசுகிறார் திருமாலையிலே தொண்டரடி புலியாழ்வர். இங்கே பாதுகாசம் 471 ஒரு நல்ல நூலை இயற்ற வேண்டுமானால் அறிவும் இருக்க வேண்டும், சாஸ்திர ஞானமும் இருக்க வேண்டும், தெள்ளறிவும் இருக்க வேண்டும், தேர்ந்த அறிவும் இருக்க வேண்டும். தெள்ளறிவு என்பது அந்த நூலை எழுதக்கூடிய அதை பற்றிய தெளிவான அறிவு. ஆனால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் என்றபடி எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி அந்த மரபு அந்த சாஸ்திர ஞானமும் கூட இருக்க வேண்டும். இங்கே அழகாக பாதுகையை கொண்டாடுகிறார் சுவாமி. அந்த பாதுகையால் தான் தனக்கு தெளிவான அமுதமாகிய அந்த தெள்ளறிவு கிடைத்தது என்கிறார். ஞான கொடியின் கொழு கொம்பே நான் மறை முடிவின் முன்னுரையே, ஞான கொடியின் கொழு கொம்பே நான் மறை முடிவின் முன்னுரையே, நாத ஒளியில் இனிமையதால் நாளும் செவிக்கு இன்னிசையே, நாத ஒளியில் இனிமையதால் நாளும் செவிக்கு இன்னிசையே, போதப்பெருக்கு கனிரசமாய் பேதையனையும் மேதையாக்கி, போதப்பெருக்கு கனிரசமாய் பேதையனையும் மேதையாக்கி, பாதுகையே உனை பரவிடவே தூண்டிடும் தெளிவாம்
அமுதமதே பாதுகையே உனை பரவிடவே தூண்டிடும் தெளிவாம் அமுதமதே ஞானக்குடியின் கொழுகொம்பே ஞானக்குடியின் கொழுகொம்பே என்று அதாவது இந்த உடம்பு தனித்து உயிர் பிரியும் பொழுது அந்த பாதுகாரத்தில் வேண்டுகிறார் எனக்கு உன் நினைவு எல்லாம் மற்றுவிடும் இருந்து எனக்கு பிரஜையை கொடுக்க வேண்டும் என்கிறார் எனவே அப்படி ஞான கொடியின் கொழு கொம்பே ஞானமாகிய கொடியினுடைய கொழு கொம்பாக அந்த பாதுகை விளங்குகிறது நான்மறையின் அந்த வேதத்தினுடைய முடிவான உபநிஷத்து அந்த உபநிஷத்துக்கு முன்னுரையாக இருக்கிறது நாத ஒலியின் இனிமையதால் நாளும் செவிக்கு இன்னிசையே போத பெருக்கு கனிரசமாய் பேதையனையும் மேதையாக்கி அதை கேட்டு ரசப்பெருக்கு பாதுகையே உனை பரவிடவே தூண்டிடும் தெளிவாம் அமுதமதே மௌனத்ருகோ முகதயந்தி குணாஸ்துதியான்னு சொல்வார் ஊமையை கூட பேச வைக்கிறது மூக்கம் கரோதி வாசாலம் அப்படியாக இந்த பாதுகாதேவியை பாராட்டுகிறார் அடுத்து 472 வாக்கினாலே துதிக்க வேண்டும் ஏனால் நாதத்தை கேட்டு கேட்டு அந்த நாதம் இவருக்குள்ளே புகுந்து இவரை ஏதோ செய்கிறது எதையாவது வெளியிட வேண்டும் என்று துடிக்கிறது கலைச்சலம் கற்றுரிமை கன்று கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோறை என்று சொல்வது போல அந்த உள்ளுக்குள்ளே பெனிட்ரேட்டிங் உள்ள போய் அது மீண்டும் அது எதிர்வினையாற்ற சொல்லுகிறது வாக்கினால் துதிக்க வேண்டும் என்று மேல்பாட்டிலே சொன்னார் அதாவது 471 சொன்னார் இப்பொழுது 472 அந்த பாதுகையினுடைய இயக்கங்களை உல்லாச சஞ்சாரம் என்று சொல்லுகிறார்கள் இனிமையான உலாக்களை தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது எப்படி இருக்கிறதா முன்னம் பின்னம் அந்தரங்கன் அடி எடுத்து வைக்கையில் முன்னம் பின்னம் அந்த அடிகள் நிஜகதி சிம்மகதி சர்ப்பகதி என்று கதி என்று சொல்லும்பொழுது நடையும் குறிக்கும் சங்கீதத்தில சஞ்சாரங்களையும் குறிக்கும் அந்த ராக சஞ்சாரங்கள் பாவ சஞ்சாரங்கள் அப்படி முன்னும் பின்னும் அந்த ரங்கன் அடியெடுத்து வைக்கையில் மின்னும் பாதுகை ஒலிக்கும் ஜல் 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 என்னும் கவிதை ஒலிகள் எல்லாம் அன்னை தன் அமுதமாய் என்னுள் புகுந்து எதுகை மோனை இணைய வேண்டும் என்றுமே முன்னம் பின்னம் அந்த ரங்கனடி எடுத்து வைக்கையில் மின்னும் பாதுகை ஒலிக்கும் ஜல் 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 என என்னும் கவிதை ஒலிகள் எல்லாம் அன்னை தன் அமுதமாய் என்னுள் புகுந்து எதுகை மோனை இணைய வேண்டும் என்றுமே அது மீது இனிமையாக இருக்கிறது அமிர்த தாரையாக இருக்கிறது அது காதினால் பருகப்படும் அமிர்த தாரை வாயினால் பருகினால் சுவை தெரியும் ஆனால் இங்கே காதினால் பருகுவதனாலே ஞானம் தெரிகிறது அப்படி இந்த அருமையான பாதுகா நாதத்தை துள்ளும் கவிதையிலே அற்புதமாக அனுபவிக்கிறார் பிலாசை கிரீணந்தோ நிகில ஜனசேதாம் சிவிதாஸ்திரங்கட்சி திரமண பாதாவணி முகு அற்புதமாக அனுபவிக்கிறார் அடுத்தது 473 இந்த பாசுரத்திலே வேதங்களிலே உள்ள பேதங்களை முரண்பாடுகளை தெளிவித்து அற்புதமான தெளிவை தருகிறதாம் பாதுகாநாத ஒலி
திருத்தும் நாதமாக விளங்குகிறது என்கிறார். அதிலே என் மனம் லயிக்க வேண்டும் என்கிறார். பாதுகையே உங்கொல்லியே பற்பலவா மறை வணக்கம் மோதாமல் தெளிவேக்கும் தேர்தனல் ஒலியாகும் நாதமிதில் நாம் லயிப்போம் மாநிலத்தில் செருக்கூற்று போதையுற்ற செல்வர்களாய் புல்லர்களை மதியோமே. செல்வம் துற்ற போது தெய்வமும் சிறிதும் பேணார் என்று சொல்லுவார். இங்கே பாதுவையினுடைய ஒளி வேதங்களிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களை முரண்பாடுகளை நீக்குகிறது என்கிறார். அப்படி அந்த சந்தேகங்களை நீக்கிவிட்டு அந்த ஒளியானது நல்லவர்களை பெரியவர்களை ஞானிகளை மயக்குமாறு செய்கிறது, மயக்கமடைய செய்கிறது. எனவே இந்த தேக யாத்திரைக்கு நாதமே போதும் என்று சொல்லி நாதம் இதில் நாம் லயிப்போம் நானிலத்தில் செருக்கூற்று போதையுற்ற செல்வர்களாய் புல்லர்களை மதியோமே. இங்கே அற்புதமாக 473 மெருவம் பிடித்தவர்களை மதிக்க மாட்டோம். Give me the strength not to disown the poor or bend my knees before insolent might and the கீதாஞ்சலியை சொல்வது போல இங்கே அருமையான அந்த நாத ஒளியிலே ஈடுபடும் பொழுது வெறும் செல்வச் செருக்கிலே இருப்பவர்களை நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். 473 சொல்வது இந்த தேவ யாத்திரைக்கு வேற யாரையும் மதிக்க வேண்டாம் என்கிறார். அதே கருத்தை மீண்டும் அங்கே 474 அதை பதிவு செய்கிறார். பாதுரையின் நாதங்களின் இனிமையை அனுபவித்து அதனாலே திருப்தி அடைந்து வாழும் பிரபன்னர்கள் இன்னொரு இடத்திலிருந்து யாசிக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார். அடியன் ஒரு பாடல் எழுதினேன் தமிழிலே. குருவாயூரப்பா குருவாயூரப்பா கருவில் மீண்டும் உருவாகாது கருணை காட்டப்பா வருவாய் நீ அப்பா வரம் தருவாய் நீ அப்பா வேறு ஒருவரிடத்தும் சென்றிருக்காத நிலையை அருளப்பா குருவாயூரப்பா குருவாயூரப்பா. இங்கே 474 பாசத்திலே நாதமே போதுமே எம்பெருமானுடைய பாதத்தை எப்போதும் முப்போதும் தப்பாமல் பதிவியிருக்கும் அந்த பாதுகா நாதம் எல்லாவற்றையும் தருமே என்ற நிலையிலே என் பாவம் என அழிக்கும் எனுமெந்தல் நச்சம் நின்னாதன் கேட்டவுடன் சிதை உற்று நீங்கும் என் பாவம் என அழிக்கும் எனுமெந்தல் நச்சம் நின்னாதம் கேட்டவுடன் சிதை உற்று நீங்கும் தன்பாகனத்தில் தருமன் வரும் வேளை என் காதில் விழுமோ எருமையதன் ஒலியே. அதாவது இந்த சரீரம் அழிந்த பிறகு என்ன நேருமோ என்ற ஒரு பயமெல்லாம் இங்கே இல்லை. பயமற்று இல்லை எமக்கதில் இல்லை எமக்கதில் என்று இருப்பார்கள். தன் வாகனத்தில் தருமன் வரும் வேளை என் காதில் விழுமோ எருமையதன் ஒளியே. எருமையினுடைய ஒலி என்பது எருமை வாகனம் என்பது கூற்றுவனாகிய யமனுக்கு உரியது. எனவே அருமையான சங்கீத ஞானமாகிய பக்தி ஞானமாகிய பாதுகாநாதம் காதிலே விழும் பொழுது வேறு எந்த ஒலியும் எனக்கு கேட்காது என்கிறார். மற்றொன்றும் வேண்டா மனமே என்ற நிலையிலே பாதுகா சகஸ்திரத்திலே இப்போது நாம் பார்க்க இருப்பது 475 பாசுரம்.
உலகை நலிந்த பலியின் பயத்தால் உளங்குன்றின தேவதைகள் உலகை இழக்கும் திரிவிக்ரமன் தன் திருவடி தீர்த்த வீச்சி வருகின்ற வேகம் தனைவிஞ்சிடும் பாதுகையே உந்தன் நாதம் அறிவித்தது அம்பரமூடறுத்த அவனடியின் வேகம் 475வது பாசுரத்திலே பரிசக்கரவர்த்தி எம்பெருமான் வாமனனாக வந்தான். ஒரு குரலா இருநிலம் மூவடிமன் வேண்டி ஈரடியால் உலகையெல்லாம் ஒடுக்கி மூன்றாவது அடி இல்லை என்று சொல்லி பரிசக்கரவர்த்தியை பார்க்க பரிசக்கரவர்த்தி தனது முடியை அளிக்கிறான். இது உலகமறிந்த கதை. வாமனாக வந்தவன் திரிவிக்ரமனாகிறான். அங்கே தேவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. தேவர்கள் இனிமேல் நாம் நம்முடைய பதவிகளை அனுபவிக்க முடியாது, சுகங்களை அனுபவிக்க முடியாது, நமது புண்ணியங்கள் போய்விட்டன என்று உளம் குன்றிவிட்டார்கள். இனிமேல் பூமியில்தான் போய் பல நீச ஜென்மங்களை எடுக்க வேண்டும் என்று பயந்தார்கள். ஆனால் பாதுகையானது பகவானுடைய திருவடி இதோ வந்துவிட்டது, பகவான் உலகங்களை அளக்க ஆரம்பித்து விட்டார், எவன் அளக்கிறானோ அவன்தானே உலகத்துக்கு சொந்தம், பலியை அளக்க சங்கல்பித்து அதற்கேற்ற ஆரவாரம் செய்கிறார், எனவே சங்கத்வனி கேட்கிறது என்று பாதுகாத்துறை அறிவித்தது. எனவே தேவர்கள் எல்லாம் கழித்தார்கள். ஆக பாதுகையானது, அந்த பாதுகா நாதமானது உலகத்திலே உள்ள அத்தனை பேர்களுக்கும் நன்மை அளித்திருக்கிறது. இன்னார் இனியர் என்று இல்லாமல் உலகத்திலே உள்ள சர்வலோக யோகக்ஷேமா என்ற நிலையிலே உலகத்திலே உள்ள அத்துணை பேருக்கும் இது மங்களத்தை அளித்திருக்கிறது என்பதை அந்த பாதுகா நாதம் அறிவிக்கிறது. அதை ரொம்ப அழகாக இங்கே சுவாமி காட்டுகிறார். உலகை நலிந்த பலியின் பயத்தால் உளம் குன்றினர் தேவதைகள், உலகை அளக்கும் திரிவிக்ரமன் தன் திருவடி தீர்த்த வீச்சி வருகின்ற வேகந்தனை விஞ்சிடும் பாதுகையே உந்தன் நாதம். அதாவது நீருடைய வீச்சியும் பாதுகா நாதத்தின் அந்த ஒளியினுடைய பெருக்கும் ஒப்பிட்டு பார்த்து அந்த நாதமானது நீரின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த தேவர்களை காக்க வேண்டும் என்ற பரிவு, எப்படி நீராக்கமலம் கொண்டோ நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆதிரை நீக்கா என்று முதலையால் பிடிபட்ட கஜேந்திரன் கத்திய பொழுது வேகமாக வந்தானான் எம்பெருமான். அப்பொழுது அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் என்று சொன்னது போல இந்த பாதுகா தேவியுடைய நாதமானது அந்த அளவுக்கு இங்கே வேகமாக இருந்தது என்பதை சுவாமி இங்கே உட்பொருளாக நமக்கு அறிவிக்கிறார். அடுத்தது 476வது பாசுரம். 475லே நாத ஒளியினுடைய வேகத்தை பார்த்தோம். 476லே இந்த நாதமானது பலவிதமான காரியங்களை செய்கிறது. அதாவது தேவர்களோடு இந்த பாதுகை எப்படி உரையாடுகிறது, உங்களுக்கு உண்டாகக்கூடிய எல்லாவித கவலைகளையும் பகவான் போக்கிவிடுவார். ஆகையினாலே நீங்கள் உங்கள் பதவிகளிலே இருந்து உங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்யுங்கள் என்று சொல்வது போல தோன்றுகிறதா. அதே சமயத்திலே எம்பெருமான் திருவடியோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த திருவடியோடு இணைந்திருக்கிற வேத வாக்காகி வாக்கு, அதாவது வேத ஒளி, அதை தோழியாக ஓமித்து பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பது போல தோன்றுகிறதாம் என்று சொல்லுகிறதாம்.
துதி பண்ணி பண்ணக்கூடிய அதாவது தோத்திரங்கள் செய்யக்கூடிய கவிஞர்களை சேர்த்து பார்த்தால் பயப்படாதே என்று சொல்வது போல தோன்றுகிறதாம். இப்படி அவரவர் தம தம தரிவரி வகை வகை என்று எல்லோருக்கும் சர்வஜன சம்மானிதா என்று சொல்வது போல இந்த பாதுகையானது மிக சிறந்த ஒரு நன்மையை அனைவருக்கும் தருகிறது என்று இங்கே பேசுகிறார். அது மிகச்சிறந்த ஒரு காரியத்தை செய்கிறது. பிரபத்தி செய்தால் அவளுக்கு பயம் கிடையாதே என்பதை உறுதியாக இறுதியாக அந்த பாதுகாநாதம் வெளிப்படுத்துவதாக 476 பேசினார். 477 ஆழிக்கையனின் அரவிந்த அருவருடி அசையும் அவனடிகள் அறிவிக்கும் மணியொலியே அந்தகனின் தூதுவர்கள் அதட்டல்கள் அச்சுறுத்தும் அதை மறுக்கும் உன்னாதம் அரங்கத்தில் கேட்பேன. பாதுகாதேவி எப்படி அடியார்களை எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கக்கூடிய அடியார்களை காப்பாற்றுவாள் என்பதை பற்றி அழகாக பேசிக் கொண்டு வருகிறார். 477 பாதுகையை ஆழிக்கையனின் அரவிந்த அறிவருடி அசையும் அவனடிகள் அறிவிக்கும் மணி ஒலியே. இந்த பாதுகாநாதம் எப்படி எழுகிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பாதுகாநாதம் எப்படி எழுகிறது என்று பார்த்தால் எம்பெருமான் திருவடிகள் எப்படியெல்லாம் அசைகிறதோ அப்படியெல்லாம் இந்த ஒலிகள் வரும். வீணை மீட்டுபவன் விரல்கள் அந்த வீணையடி நான் உனக்கு மேவும் விரல் நீ எனக்கு என்று சொல்வது போல அந்த விரல்களுடைய சஞ்சாரம்தான் ஒலியை உண்டாக்குகிறது. இங்கே எம்பெருமான் திருவடிகளுடைய சஞ்சாரம்தான் திருவடி நிலைகளிலே அந்த ஒலியை உண்டாக்குகிறது. ஆகையினாலே அசையும் அவனடிகள் அறிவிக்கும் மணியொலியே அந்த தூதுவர்கள் அதட்டல்கள் அச்சுறுத்தும் ஆயிரக்கணக்கான யமபதர்கள் பயமுறுத்துகிறார்களாம். பலவிதமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் தங்கள் கரங்களிலே. அந்தகனின் தூதுவர்கள் அதட்டல்கள் அச்சுறுத்தும் அதை மறுக்கும் உன்னாதம் அரங்கத்தில் கேட்பேனோ. ஆகவே அந்த ஒலியை விட பாதுகாதேவியே உன்னுடைய ஒலியானது அதிகமாக மேலோங்கி இருந்து எங்களுக்கு அது பாதுகாப்பு அருள வேண்டும் என்று பேசுகிறார். இந்த 477 பாசுரத்திலே இப்படி பாதுகாநாதன் குரல் ஓங்கி ஒலித்தால் எமபடர்கள் தானாகவே நெல் செய்ய புல் தேயுமா போல என்று சொல்வது போல விலகி ஓடி விடுவார்கள் என்று பேசுகிறார். 478 பாசுரத்திலே மாதவனின் பாதுகையே மாதவரும் மனம் அயங்கி போதை தரும் நின் மதுவாம் மணி ஒளியார் கட்டுந்த. மாதவனின் பாதுகையே மாதவரும் மனம் அயங்கி போதை தரும் நின் மதுவாம் போதை தரும் நின் மதுவாம் மணி ஒளியார் கட்டுந்தார் பேதையால் வெட்கமின்றி வேகத்தால் விவேகமிலா செய்திகளை செய்யூரில் சொல்லிடவே முயல்ந்திட்டேன் பாதுகையே மாதவரும் மனம் மயங்கி போதை தரும் நின்மதுவா மணி ஒலியால் கட்டுண்ட. நாதவர்ணத்தினுடைய கடைசி பிரகரணம் என்று சொல்கிறார்கள். பெரியோர்களெல்லாம் சில ஸ்லோகங்களை எழுதிவிட்டு சில ஸ்லோகங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்லோகங்களை எண்ணிவிட்டு எழுதிவிட்டு அவற்றை பெரியோர்களிடம் படித்து காட்டுவார்களாம். அப்படி படித்து காட்டும் பொழுது அதிலே பல பிழைகள் இருக்குமாம், சொற்குற்றம் பொருட்குற்றம். எனவே அவர்கள் முகமானது சிரித்து விடுவான். இப்படிப்பட்ட
பெரியோர்கள் இங்கே இந்த நாத ஒலியை கேட்டு மயங்கி இருக்கிறார்களா? குணம் நாட முடியவில்லை, குற்றமும் நாட முடியவில்லை, மயங்கி கிடக்கிறார்கள். எப்படி மயங்கி இருக்கிறார் என்றால், பாரதியார் சொல்வார் ஒரு இடத்திலே, அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருந்தேன் அந்த புல்லாங்குழல் ஓசையை. அதுபோல தன்னை மறந்து தன் புலன்களை மறந்து மயங்கி கிடக்கிறார்கள். அந்த போதையிலே இருக்கிறார்கள், மது உண்ட வண்டு போல இருக்கிறார்கள். அதனால என்ன ஆயிற்று என்றார் தேசிகன் பேசுகிறார், என்னுடைய பாதையில் இருந்த குற்றங்களை கூட அவர்களாலே கவனிக்க முடியாது. தன்னிலை இழந்து இருந்த பொழுது சுவாமி சாதிக்கிறார், என் பாடல் குற்றம் நிறைந்தது என்றாலும் அவர்கள் நாத பாதுகா நாத ஒளியிலே மயங்கி கிடந்ததனாலே என்னுடைய பாடலிலே உள்ள குற்றங்களை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. பேதையான், எனவே நான் என்ன செய்கிறேன், மிகவும் துணிச்சலாக என் இஷ்டப்படி என் பாடலை நான் அந்த பாதுகா தேவிக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். பேதையான் வெட்கமின்றி வேகத்தால் விவேகமிலா செய்திகளை சொல்லில் செய்யூரில் சொல்லிடவே முயன்றிட்டேன். எனவே எனக்கு பயமும் வெட்கமும் போய்விட்டது என்று பேசுகிறார். அதாவது மிகச்சிறந்த பெரியவர்கள் எப்படியெல்லாம் அவையடக்கத்தோடு நமக்கு வழிகாட்டிகளாக செயல்படுகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 479 பாசுரத்திலே, அரங்கனின் அடித்தளமே அசைகின்ற போதினிலே உரசல்கள் ஏற்பட்டு உண்டாகும் எதிரொலிகள், திருவடியா பாதுகையா இரண்டான ஒலிகளுமே ஒருநாத ஒலியதனில் ஓங்காரமாகும் என்றோ. அருமையாக 479 பாசுரத்திலே இங்கே சொல்லுகிறார், வேதங்கள் பாதுகையே பற்றி இருக்கின்றன. அந்த பாதுகையின் நாதத்தை அந்த ஆபரணங்களிலிருந்து விழுந்த ஒரு துணுக்காக பேசியிருப்பதால் வேதங்களை சேர்ந்ததே அந்த நாதம். அதாவது வேதங்கள் எல்லாம் பாதுகையை பற்றி இருக்கின்றன. பாதுகை நாதம் என்பது பாதுகையிலிருந்து, அதாவது அந்த ஆபரணங்களில், அதாவது வேதங்கள் ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள் பாதுகையை பற்றி இருக்கின்றன. பாதுகா நாதம் எழுகிறது. அந்த நாதம் என்பது அந்த ஆபரணங்களில் ஒரு பகுதி. ஆகவே பாதுகையின் நாதங்கள் என்பது வேதங்களின் சப்தமே என்று அழகாக இங்கே சொல்லுகிறார். ஆனால் பொதுவாக இங்கே என்ன செய்கிறார்கள், திருவடியா பாதுகையா, ஏற்கனவே நம்முடைய நிகமாந்த மகாதேசனுடைய சரித்திரத்திலே ஒரு போட்டி ஏற்பட்டு அதனால்தான் இந்த பாதுகா சகஸ்திரம் வந்திருக்கிறது. திருவடியை பற்றி ஒரு சுவாமி பேசுகிறார், திருவடி நிலைகளை பற்றி நம் சுவாமி பேசுகிறார், இதிலே எது உயர்ந்தது என்ற ஒரு நிலை வருகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார் இங்கே சுவாமி, ஒரு நாத ஒலி அதனின் ஓங்காரமாகும் என்றோ. அதாவது இந்த திருவடியாக இருந்தாலும் திருவடி நிலைகளாக இருந்தாலும் இது ரெண்டும் பகவானை பற்றிய காரணத்தினாலே அதிலே வேறு ஒரு மாற்றத்திற்கோ வித்தியாசத்திற்கோ இடமில்லை என்று பேசுகிறார். 480 பாசுரம், நாத பத்ததி, நாத பலம், முடியும் சமயம். அழகாக சுவாமி இந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய நாத பத்ததியை தலை கட்டுகிறார். ரங்கநாதன் காப்பான், நிச்சயமாக அந்த நாதம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ரங்கநாதன் என்ன நினைக்கிறானா, இந்த அடியார்கள் ஒரு அஞ்சலி பண்ண வேண்டும், ஒரு பிரபத்தி பண்ண வேண்டும், ஏதாவது உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அதனால்தான் நாம் அவனை காக்க முடியும் என்று எதிர்பார்ப்பானாம். ஆனால் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் காப்பது கடமை என்று அந்த பாதுகை காப்பாற்றும் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இங்கே நம் கருத்துக்கு விருந்தாக்குகிறார் சுவாமி. என்னை காக்க வேணும் என்னும் எண்ணங்கொண்டு நின்றனை
எம்பிரா நின் தாமதம் கவிக்கும் நல்ல நோக்கிலே அன்னையே நீ அரங்கனில் அடி அமர்ந்து கொண்டனை அடியார்க்காக ஒளி எழுப்பி அல்ல தீர்க்கிறாய் கொலோ. பகவான் வாத்சல்ய ஜலநிதி என்று சொல்லுகிறோம், கருணை கடல் என்று சொல்லுகிறோம். பகவான் எவ்வளவு வாத்சல்யமும் கருணையும் உள்ளவனாய் இருந்த போதிலும் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அபேட்சை செய்யாவிட்டால் அவனை ரட்சிக்க மாட்டானாம். ஆகையால் அவன் நாம் அப்படி அபேட்சிப்பதை எதிர்பார்த்து நம்மை ரட்சிக்கும் விஷயத்தில் காலதாமதம் செய்கிறானாம். ஆனால் பாதுகை காலதாமதம் செய்யக்கூடாது. அவர்கள் கேட்டால் என்ன, கேட்டாவிட்டால் என்ன, ரட்சிப்பது நமது கடமை என்று தன் நாதங்களால் ரங்கநாதனிடத்திலே முறையிடுகிறது என்று அந்த நாதத்தினுடைய ஒரு அகக்காரணமாக கூட்கிடக்கையாக பேசுகிறார் சுவாமி. இந்த பாதுகையின் நாதத்தை பகவானோடு சம்பந்தப்படுத்தி அனுபவித்திலே இந்த பத்ததியை முடிக்கிறார். நாத பத்ததி, என்னை காக்க வேணும் என்னும் எண்ணம் கொன்று நின்றனை எம்பிரானின் தாமதம் தவிர்க்கும் நல்ல நோக்கிலே அன்னையே நீ அரங்கனின் அடி அமர்ந்து கொண்டனை. தனியாக வேறு இடத்துல இருந்தால் அவரை செய்யணும் சொல்ல வேண்டும், ஆனால் இதுவே திருவடியாக மாறிவிடும், திருவடி நிலை திருவடியாக மாறிவிடுகிறது. அதனால்தான் திருவடியை விட திருவடி நிலைகள் ஓடி வந்து எங்கெங்கு தன்னுடைய அடியாக இருக்கிறார்களோ இருக்குமிடம் தேடி வந்து அருள்கிறது அல்லவா. ஆகையினால் நான் அன்னையே என்று சொல்லுகிறார். அப்பாவை விட அன்னையினுடைய அருளுக்கு மரியாதை அதிகம் அல்லவா. என்னை காக்க வேணும் என்னும் எண்ணம் கொண்டு நின்றனை எம்பிரானின் தாமதம் தவிக்கும் நல்ல நோக்கிலே அன்னையே நீ அரங்கனில் அடி அமர்ந்து கொண்டனை அடியார்க்காக ஒலி எழுப்பி அல்லல் தீர்க்கிறாய்கோலோ. அடியார்க்காக ஒலி எழுப்பி அல்லல் தீர்க்கிறாய்கோலோ. இப்படியாக நாத பலவன் அருமையாக 100 பாசுரங்கள் இங்கே சுவாமி நமக்காக அருளியிருக்கிறார். 14 பகுதிகளை இதுவரை பார்த்து இருக்கிறோம். அடுத்து 15வது பகுதி சாமானிய பத்ததி என்று மணி ஒளி படலம் என்ற ஒரு நிலையிலே இப்பொழுது தொடர்ந்து பலவிதமான அதாவது பாதுகையினுடைய சுரூபங்களை அந்த பிரகாசிக்கக்கூடிய தன்மைகளை பல்வேறு நிலைகளை அனுபவித்து இருக்கிறார். நாம் பெற்ற பெரும் பேர் இந்த பாதுகா சகஸ்திரம். தொடர்ந்து பகவானுடைய பாதுகாதேவனுடைய அனுகிரகத்தோடு அனுபவிப்போம். மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ பூமீராச்சாரியை மங்களமோ மங்களம் கோசலேந்திராய மகனீய உணர்வையை சக்கரவர்த்தினோதாய சர்வமாயங்களம் கிரந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றும் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.